Good morning. Welcome to Market Today by ECTRA TR Arulrajhan. Over naalum kaalaiyila pre-market information kuda share panikrom. Today is 23rd September 2022. So innoda nilavaram enna paakalam. நேற்றுக்கு முடிஞ்ச இரவு நேற்று முடிஞ்ச அமெரிக்க சந்தையானது மீண்டும் வலிமை குன்றிய முடிந்திருக்கிறத பார்க்கிறோம். டவு ஜோன்ஸ் மைனஸ் 0.35%, எஸ்என்பி 500 மைனஸ் 1.84%. ஆனால் நாஸ்டாக் இன்னும் வலிமையாக இறங்கி மைனஸ் 1.37% என்ற அளவுக்கு வீழ்ச்சியை கண்டிருக்கிறது. இது நம்முடைய ஐடி நிறுவனங்களை இன்னும் கீழ்நோக்கி இழுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதை காட்டுகிறது. அமெரிக்க சந்தையை தொடர்ந்து ஆசிய சந்தைகள் எல்லாமே இன்னைக்கு மீண்டும் இறங்குமுகமாக இருக்கிறத பார்க்கிறோம். குறிப்பா ஜப்பானோட நிக்காய், ஹாங்காங்கோட ஹாங்செங் அண்ட் சவுத் கொரியாவோட காஸ்பி, சீனாவோட ஷங்காய், தைவான் மார்க்கெட் தொடர்ந்து நம்ம இரண்டாவது நாளாக எப்படி பார்க்கிறோம், பெரிய இறக்கத்திலேயே அவை துவங்கி வியாபாரமாக கொண்டு வருகிறது. இதை ஒட்டி நம்முடைய சந்தை எச்ஜிஎக்ஸ் நிப்டி, அதாவது நிப்டி சிங்கப்பூர்ல வந்து எக்ஸ்சேஞ்சில் எச்ஜிஎக்ஸ் நிப்டி சிங்கப்பூர் நிப்டியின் வியாபாரமாகிறது. அது தற்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கேப் டவுன்ல தான், ஒரு 80-90 புள்ளிகள் கேப் டவுன்ல இருக்குது. அது நேர்த்திய கேப் டவுனோட கொஞ்சம் குறைவான கேப் டவுன் தான், ஆனாலும் கூட அது தொடர்ந்து அது கீழ்நோக்கியே இறங்கி பயணிக்கிறது. இந்த முறையும் அது கேப் டவுன் ஆகும்போது அது வந்து ஒரு பையிங் ஏரியாக்குள்ள விழுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அங்கிருந்து ஒரு பவுன்ஸ் வரலாம். நேர்த்திக்கு அந்த மாதிரி தான் நடந்தது. அந்த பயங்கர அளவு வந்து காலையில கிடக்கடைன்னு ஒரு ஏற்றம் வந்தது, அதுக்கப்புறம் இறங்கிடுச்சு. அது வேற ரெண்டாவது மூவ், ஃபர்ஸ்ட் ஃபாலிங் மூவ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பயிங் ஜோன்ல விழுறதை பார்க்கிறோம். நிப்டியோட ரேஞ்ச் இன்னும் அதே தான் இருக்கு. 17,400 ஆன் தி லோவர் சைட் அண்ட் 17,800 ஆன் தி அப்பர் சைட். இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இன்னமும் வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. ஸோ எந்த பக்கம் உடைக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும். அது வரைக்கும் இந்த பக்கவாட்டு நாளிலேயே இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். தொடர்ந்து மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸை பார்த்துக்கிட்டே வரோம். 10-year பாண்ட் ஈல்டு அப்படின்றது 3.71 இருக்கு பார்க்குறோம். நேற்று 3.74 இருந்தது, ஏற்கனவே அந்த ரேஞ்சில் இன்னும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. பட் திஸ் இஸ் நாட் குட் ஃபார் ஈக்விட்டி மார்க்கெட். ரெண்டாவது 2-year பாண்ட் ஈல்டு அப்படின்றது இந்த 10-year பாண்ட் ஈல்டை தாண்டி மேலே 4.11 போயிட்டதை பார்க்குறோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் அ குட் நியூஸ் ஃபார் ஷேர் மார்க்கெட். டாலர் இண்டெக்ஸ் அப்படின்றது ஏற்கனவே 110 தாண்டினா ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு வீழ்ச்சியை கொடுக்கும்னு பார்த்தோம். அது 110 தாண்டியது, 111 வந்தாச்சு. இப்போ 111.29 இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே நேத்தினுக்கு அதே ரேஞ்சில் கிட்டத்தட்ட வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. பிரண்ட் க்ரூட் வந்து இப்போ $90 அந்த ரேஞ்சிலே தான், கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே போயிட்டு முடிகிறப்போ $90 ரேஞ்சிலே முடிகிறது நம்ம பார்க்குறோம். அடுத்து கோல்டு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1,670 ஒரு அவுன்ஸ் அப்படின்னு இருக்கு. நேற்றுக்கு $1,660 ஒரு $10 கூடி இருக்கிறத பார்க்குறோம். இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கோல்டு அப்படின்றதுடைய விலையானது தொடர்ந்து இறங்குமுகமாக இருப்பதையே நம்ம பார்க்குறோம். ஒரு காலத்துலலாம் $1,900 $1,900 இருந்த ஒரு அவுன்ஸ் இப்போ அப்படி மெல்ல 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 இறங்கி 1,670 வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்றது கொஞ்சம் மோசமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு நேற்றுக்கு ₹80.86 காசில் முடிஞ்சிருக்கு. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 80 தொடரதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லிட்டே வந்தோம். இப்போ 80 தொட்டது தாண்டியது, இப்போ 81 தொடரக்கூடிய ஸ்டேஜில் போயிட்டு இருக்கு. பட் இறக்குமதி அதிகமாக நம்பியிருக்கிற இந்தியாவிற்கு அது வந்து ஒரு பாதகமான சூழலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். செல்லர்ஸ் அப்படின்னு எடுத்தோன்னா எஃப்ஐஸ் தொடர்ந்து இந்திய சந்தையில் விற்கிறத வந்து பார்க்குறோம். அதுவும் சமீபத்தில் அவர் விற்பனையோட அளவு கூட்டிகிட்டே இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். இப்போ 2,590 கோடின்றது மீண்டும் அக்ரஸிவ் செல்லிங் என்று சொல்லக்கூடிய வகையில் உள்ள நுழையிறாங்க. இதே மாதிரியான ஒரு 2,500 கோடி தொடர்ந்து விற்றால் சந்தையானது இப்போதைய ஆதரவு நிலையை உடைத்து அடுத்த கட்ட இறக்கத்திற்கு தயாராகலாம். அதே மாதிரி அவங்க எஃப்என்டோ பொசிஷன் பார்த்தீங்கனாலும் ஷார்ட்டை கூட்டுறாங்க. கேஷ் மார்க்கெட்லேயும் செல் பண்ணுறாங்க, எஃப்என்டோலையும் ஷார்ட்டை கூட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தட் குட் பி எ பிக் அமௌண்ட் ஆஃப் ஃபால் கேன் ஹேப்பன் எப்போ தொடர்ந்து இதே மாதிரி அவங்க விற்பனையை கூட்டினாலும். நேற்றுக்கு உருவான ஒரு கேண்டில், லாஸ்ட் கேண்டில் தான் நீங்கள் பார்க்கணும் ரைட் ஹேண்ட் சைடில், அது ஒரு ஸ்பின்னிங் டாப் வகையை சேர்ந்தது. அதாவது சின்னதாக ஒரு ஓப்பனிங்கும் க்ளோசிங் உள்ள கேப் இருந்து இந்த மாதிரி ஒரு விக்கு மேலே கீழே இருக்கும்போது இதை நம்ம ஸ்பின்னிங் டாப்னு சொல்கிறோம். பட் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்தின நாளும் ஸ்பின்னிங் டாப், இன்றைக்கும் ஸ்பின்னிங் டாப். பட் இன்னொரு வீச்சு இன்றைக்கும் கீழே வரப்போகுது. அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பை அது ஒரு சப்போர்ட் ஏரியா கிட்ட வரப்போகுது. அது தாக்கு பிடிக்குமா அப்படின்றத அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது 5 ப்ரோக்ராம் காலையில் 6-7 மணிக்கு ஒரு ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்டில் படிக்கிறதுக்காக இந்த டைமை சூஸ் பண்ணி சொல்கிறோம். 5 ப்ரோக்ராம் ஃபீஸ் வந்து வெறும் 999 மட்டுமே. நீங்களும் இதை யூஸ் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். அடுத்து வந்து ஒரு ப்ரொஃபஷனல்ஸ்க்கான மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம்.
ஒரே ப்ரோக்ராம்லேயே ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் எஃபண்டோ இது மாதிரி எல்லாத்தையுமே சீக்வன்ஸாக படிப்படியாக கற்றுக்கிட்டு ஒரு செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி இது. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் வேலையை முடிச்சுட்டு வந்து கம்ஃபர்டபுளாக படிக்கிறதுக்காக 8-9 மணிக்கு இரவு இதை வச்சுருக்குறோம். ஸோ இது வந்து 4 வார காலம் மண்டே டு ஃப்ரைடே நடக்குது. அடுத்த ப்ரோக்ராம் 3ஆம் தேதி ஆரம்பிக்குது அக்டோபர் மாதம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஃபார் லிவிங் ஓஎஃப்எல் இது முழுக்க முழுக்க ப்ரொஃபஷனல்ஸ்க்கான ஒரு கோர்ஸ். இது மென்டர்ஷிப் ப்ரோக்ராம், 1 மாத பயிற்சி வகுப்பு. காலையில் 9-11 மணிக்கு லைவ் மார்க்கெட்டில் தினமும் வெவ்வேறு வகையான ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை நம்ம லைவாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து அக்டோபர் 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி தினமும் காலையில் 11 மணிக்கு ஃப்ரீயாகவே தான் உங்களுக்கு நிஃப்டி ட்ரேடிங் அனாலிசிஸ் பண்ணுறோம். அதுவும் நீங்கள் எக்ட்ரா டிவி அப்படின்னு போயிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா வந்துடும். தினமும் பாருங்க, பணம் அனுப்புவதற்கான வாய்ப்பு தினமும் பார்க்கிறோம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.